ஹாய், குட் மார்னிங். ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பாட்டு இருக்குல்ல, குட் மார்னிங்னு போடுறதுக்கு இருக்குது. நான் வந்து அது எனக்கு அது நான் யூஸ் பண்ணதே கிடையாது எனக்கு, ஆனால் ரொம்ப ஆசை எனக்கு அது பாடணும்னு. ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட பாடிட்டேன். ஸோ எஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிள் ரெசிபி பண்ண போகிறோம். அதாவது வழக்கம் போல் நான் என்னோடய கிச்சன் பின்னாடி இருக்கேன், மஷ்ரூம் சூப் பண்ண போகிறேன் நான், அண்ட் வந்து ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறேன். சாண்ட்விச் வந்து டோஸ்ட்லாம் எதுவும் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்ற மாதிரி, அதாவது கேபேஜும் கேரட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐ திங்க் நீங்கள் வந்து என்னோடய எக்ஸ்ப்ரெஸ் சேனலில் வந்து சாலட்ஸ் ரெசிபி பார்த்துருந்தீங்கன்னா அந்த சாலட் இருக்கும், கோல்ஸ்லா சாலட் இருக்கும். அந்த சாலடை வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். நான் வந்து இன்னும் மஷ்ரூம் கட் பண்ணணும், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே குக்கர் ரைஸும் ரெடி ஆகிடும், ரைஸ் ரெடி ஆகிடும், அதுக்குள்ளே நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ குவாய்ட்டாக நம்ம சமையல் பண்ணுவோம். இப்போ அந்த பக்கம் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து சத்தம் போட்டுட்ருக்கு. ஸோ எஸ், நான் முதல்ல போய் மஷ்ரூம்லாம் கட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மஷ்ரூம் சூப் வந்து மெயினாக பண்ண போகிறோம், அப்புறம் ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறோம். அது போக நான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒரு சுண்டல் பண்ண போகிறேன். சுண்டல் வந்து எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சாலட் மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். அந்த இதுக்காக கொள்ளு நேற்று இருந்தது, அப்படி ஃப்ரிட்ஜை திறந்தேன், ஃப்ரீசரை திறந்தேன், கொள்ளு என்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு நீ என்னை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எடுத்து ஊற போட்டுட்டேன், அவிச்சு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு சுண்டல் மாதிரி பண்ண போகிறேன். அது போக இன்றைக்கி வந்து நான் வெளியே போயிருந்தபோது கீரை கண்ணில் படிச்சது, மணத்தக்காளி கீரை, அதை வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். மணத்தக்காளி கீரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டுடுறேன். இங்கே நான் சட்டி சுட வச்சுருக்கேன், மற்ற இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே வந்து ஒரு பாட் சுட வச்சுருக்கேன். இங்கே வந்து பட்டர், இந்த மஷ்ரூம் சூப்புக்கு வந்து மெயினாக வந்து பட்டர் போட்டிங்க அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் இம்மிடியட்டாக பூண்டு, பூண்டு வந்து இது வந்து என்கிட்ட இருந்த பூண்டு எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தது, அதனால் இது ஒரு மூணு பூண்டு இருக்குது. இந்த மூணு பூண்டையும் போட்டுட்டு அந்த அப்படியே நல்லா அந்த ஃப்ளேவரை இன்ஃப்யூஸ் பண்ணிடுவோம். இது போட்டு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், உங்ககிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது போக இதில் வெங்காயம், இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப அப்படியே ப்ரௌனாக வதக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த இதில் வந்து லைட்டாக குக் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே மஷ்ரூம் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, சும்மா இந்த மாதிரி இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், இது வந்து இப்படி கொஞ்சம் சுருங்கி வரும்ல அது மாதிரி இது சுருங்கி வதங்கட்டும். இங்கே மஷ்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து இங்கே கொஞ்சோண்டு மைதா மாவு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன அளவு போட்டிங்கன்னா அப்போ தான் அது இந்த க்ரீமி எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக குக் பண்ணிக்கோங்க. அது குக் ஆகலைன்னா அது ஒரு கொஞ்சம் மாவு டேஸ்ட் அடிக்கும். இதில் வந்து இந்த பால், பால் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நான், இந்த கப் அளவுக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம பால் ஊற்ற வேண்டியதில்லை, நம்ம அந்த நான் இங்கே வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நமக்கு தேவைங்கிற பட்சத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சூப் வந்து நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறது நமக்கு அதுக்கப்புறம் தானே தெரியும். ஸோ அதனால் அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நான், அதே மாதிரி பெப்ப இப்போ வந்து நான் வந்து சூப்பில் வந்து நான் மைதா மாவு போட்டேன் இல்லையா. மைதா மாவு வந்து எனக்கு நான் போட மாட்டேன், நான் என் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டேன், நாங்கள் மைதா மாவு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதுவுமே உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு வந்து அந்த பைண்டிங் கன்சிஸ்டன்சி வரணும். கார்ன்ஃப்ளவர் மாவு போடாதீங்க, ஏன்னா அது வந்து ஏன்னா இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணணும். குக் பண்ணும்போது குக் பண்ண அது வந்து பயங்கர திக்காயிட்டே போகும், அது அது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒன்றா மைதா மாவு போடுங்க, இல்லைன்னா கோதுமை மாவு போடுங்க. அண்ட் மைதா மாவு வந்து ஒரு ஸ்பூன் நாங்கள் போடுறோம், ஸோ அதனால் ஒன்றும் ஆகாது. இப்போ இது நல்லா கொதிச்சு குக் ஆகட்டும். இப்போ நான் இந்த பேனில் வந்து ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி. இந்த பேன் எனக்கு இந்த அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியுது. ஸோ இப்போ வந்து இதில் கடுகு போட்டுக்கிறேன் நான். பச்சை மிளகாய்க்கு பதிலாக நான் வந்து இந்த மிளகாய் வச்சுருக்கேன், சிவப்பு பச்சை மிளகாய். அந்த இது இட்ஸ் நான் இது வந்து வத்தல் கிடையாது சரியா. இந்த மிளகாய், இது வெங்காயம், கருவேப்பிலை,
இது மூணையும் போட்டு இப்போ இதை நம்ம குக் பண்ணுவோம். இதில் வந்து சுண்டல் தாளித்து நம்ம போட்டுடலாம், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே வேலை கிடையாது. இப்போ இது வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் இங்கே கொள்ளு ஊற போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே இருக்குது இந்த தண்ணியோடு தான் நான் பண்ண போகிறேன். நான் வந்து என்கிட்ட இன்றைக்கி ரசம் வந்து நான் இன்றைக்கி வைக்கலை நான். ஸோ அதனால் நான் வந்து இந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்து போட்டுற போகிறேன். இந்த இந்த தண்ணி வந்து நீங்கள் ரசத்துக்கு போட போகிறீங்க அப்படின்னா அதை எடுத்துருங்க, அந்த தண்ணியை எடுத்துருங்க. இப்போ இந்த சுண்டலில் நான் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், சரியா? இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு. நான் வந்து கொள்ளு வேக போடும்போதே கொஞ்சோண்டு சால்ட் போட்டு தான் வேக வச்சேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து இந்த தண்ணிலாம் நல்லா வத்தி வரட்டும். ஓகே, இது வந்து இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. இப்போ நல்லா இந்த மஷ்ரூம் அந்த இதுவும் குழம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சூப்புக்கு உண்டான அந்த இதுவுமே நல்லா திக்காயிடுச்சு. நம்ம பால்லாம் போட்டோம்ல அது திக்காயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். இந்த கோல்ஸ்லாம் இதுக்கு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு வந்து இங்கே கேரட்டையும் கேபேஜையும் இந்த மாதிரி நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த இதில் இங்கே ஒரு பவுலில் வந்து நான் வந்து இது மேனீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ப்ளோண்டு தான் இந்த, இவ்வளோ தான் மேனீஸு. ஸோ அது நீங்கள் பாருங்கள் ப்ளோண்டு தான், இந்த ஒரு ஸ்பூனில் காவாசி தான் இருக்குது மயனீஸ். இப்போ நான் வந்து இந்த சாலட் இதில் வந்து மயனீஸ் போட்டேன். மயனீஸ் வந்து நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறோம். மயனீஸ் நீங்கள் வந்து நான் எங்கள் வீட்டில் மயனீஸ் கிடையாது, நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன், எனக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சமாக தயிருக்கு, தயிரை வந்து நல்லா திக்காக இந்த ஹங் கர்ட் சொல்லுவோம்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் பீட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபியுமே நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் போடுறேன். அது வந்து சிவகாசி சமையல் எக்ஸ்பிரஸ் சேனலில் வந்து சிக்கன் சாலட் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த இதில் வந்து அந்த ஹங் கர்ட் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருந்தேன். அதில் மயனீஸ் கிடையாது, அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு இதே இது இன்ஃபேக்ட் இதை விட பெட்டராக இருக்கும். அது அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தயிர் வந்து ஜாஸ்தி, தயிர் வந்து நல்லா இந்த ஸ்பூனுக்கு பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அதில் இங்கே பார்த்துக்கோங்க, பெப்பர் பவுடர். இங்கே சுண்டல் முடிஞ்சிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். கரும அதை சிம்மில் வச்சுருப்பா. இதில் வந்து சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக போட்டுப்போம், ஏன்னா மேனீஸில் வந்து ஆல்ரெடி சால்ட் இருக்கும். இப்போ இதை வந்து நான் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பீட்டர் வச்சு கூட பீட் பண்ணலாம். நான் வந்து பாருங்கள் எம்முட்டு போண்டி ஸ்பூனை எடுத்து அதை வச்சு வேலை பார்த்துட்ருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த இந்த இது வந்து நல்லா க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது. இதில் வந்து கொஞ்சமாக லெமன், ரொம்ப கொஞ்சம், இவ்வளோதான். அதுக்கு மேலே வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாமே டேங்கியாக இருக்கும். ஸோ அதனால் இது இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப புளிச்சிரும், அது ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் இப்போ இதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் போடுறேன் நான். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் போட்டு அதையும் இப்படி இந்த மாதிரி பீட் பண்ணிக்குவோம், சரியா? இவ்வளவுதான் உங்களுக்கு வேலை. இந்த கிரேட் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, இந்த கேபேஜும் கேரட்டும். இந்த இதில் நீங்கள் அப்படியே கவுத்திராதீங்க, ஃபுல்லாக எல்லாத்தையும் கவுத்திராதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து நம்மளே ஃபுல்லாக அப்படியே இதில் மூழ்கிடக்கூடாது. இந்த சாலட் இந்த இந்த ட்ரெஸ்ஸிங்கில் வந்து ஃபுல்லாக மூழ்கிடக்கூடாது, அப்படியே லைட்டாக அப்படி கோட் ஆன மாதிரி இருக்கணும். இந்த இந்த இது இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறது, இப்படி இவ்வளோ மீதி இருக்கே என்ன செய்கிறது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து பொட்டேட்டோ வெட்ஜஸ் பண்ணிங்கன்னா அந்த சேனல் நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த ரெசிபீஸ் இருக்குது, பொட்டேட்டோ வெட்ஜஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கன் கட்லெட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வெறும் வெஜிடபிள் கட்லெட் இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா அதில் சைடில் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அது ஒரு டிப்பு மாதிரி சூப்பராக இருக்கும். இவ்வளவு இருந்தால் போதும், இதுக்கு மேலே நம்மளுடைய சாலட் ட்ரெஸ்ஸிங் போடக்கூடாது. இப்போ இதை தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அதுக்குள்ளே அங்கே சுண்டல் முடிஞ்சிச்சு, அதில் தேங்காய் பூ போட்டு நம்ம இறக்கிடலாம். ஓகே, இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதில் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. இப்போ இதில் நான் தேங்காய் பூ போட்டுட்டு இறக்கி வச்சிடுறேன். இப்போ இது வந்து நம்ம அது வந்து ஓரளவுக்கு கூல்டவுன் ஆகிருக்கு. ரொம்பவும் கூல்டவுன் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பிளெண்டர்னால் இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி you
இது இந்த அளவுக்கு பியூரி ஆனால் போதும். அதாவது கொஞ்சம் வந்து மஷ்ரூம் பிட்ஸ் தெரியணும், இருக்கணும், நமக்கு வாயில் கடிபடணும். அட் த சேம் டைம் நம்ம வந்து அதை வந்து நல்ல க்ரீமி ஆக்கியிருக்கோம். அவ்வளவுதான். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இதை பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கும் போது அது நல்லா பாருங்க, நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கு. இது வந்து சூப் கன்சிஸ்டன்சி கிடையாது இல்லை, அதனால தான் நம்ம தண்ணி வந்து வச்சுருக்கோம். இந்த தண்ணி வந்து அபவுட் அகேன் அனதர் ஒன் மோர் கப். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்னும் வேணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இது வந்து ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம உப்பு இதெல்லாம் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து மஷ்ரூமை வந்து நான் அப்படியே வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை ஃபில்டர் பண்ணி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அந்த அந்த வாயில் அந்த பிட்ஸ் அந்த மஷ்ரூம் பிட்ஸ் வந்து எனக்கு வாயில் கடிப்படுறது பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆனால் நல்லா இருத்துருங்க. ஏன்னா அந்த மஷ்ரூமில் வந்து இருக்கிற அந்த சத்தெல்லாம் நமக்கு வேணும். ஸோ அதனால் அதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் இருத்துருங்க. ஆனால் நான் வந்து அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. எனக்கு வந்து அந்த மஷ்ரூம் பிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்து மஷ்ரூம் சூப் வந்து தி பெஸ்ட், ஆசமாக இருக்கும். அங்கே வந்து சிக்கன் மஷ்ரூம் சூப் கொடுப்பாங்க. அதில் வந்து இதே தான் சேம் மெத்தடு. இதில் வந்து சிக்கன் பீசஸ் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அது போட்டிருப்பாங்க, அது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, இல்லைன்னா இதில் மெசேஜ் அனுப்புங்க, மெயில் அனுப்புங்க, எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அந்த சிக்கன் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில். இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி டேஸ்ட் பார்த்துட்டேன், கொஞ்சம் சால்ட் வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நான் சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் எப்பயுமே முதல்ல போடும்போது கம்மியாகவே போடுங்க, ஏன்னா நீங்கள் வந்து இந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் சால்ட் தன்மை இருக்கும் அதில். ஸோ அது வந்து அப்புறம் ரொம்ப சால்ட்டி ஆயிரும். பெப்பர் பவுடரும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆசாம், சிம்பிளி சூப்பர், வெரி 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 ஈஸி. இது வந்து கஷ்டமே கிடையாது. நீங்கள் வந்து இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் டேஸ்ட், யூ வில் நெவர் ஃபர்கெட் ஹவு டு மேக் இட் ஆல்சோ. அவ்வளோ ஈஸி, சிம்பிள். இது போதும், நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்றேன். இனி சர்வ் பண்ணும்போது எடுத்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம இப்போ அடுத்து சாண்ட்விச் ரெடி பண்ணுங்கள். ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாலட் இங்கே எப்படி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இதை எடுத்து இதுக்குள்ளே வச்சு இது மாதிரி நீங்கள் ரெண்டு சாண்ட்விச் சாப்பிட்டீங்கனாலே ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் இது மாதிரி நான் இன்னும் ஒரு சாண்ட்விச் செஞ்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரையாங்கிளாக கூட கட் பண்ணிக்கலாம். வெரி டேஸ்டி, சூப்பர் இது. நான் இப்போ எல்லாத்தையுமே நான் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, என்னோடய கீரை ரெடி, என்னோடய சுண்டல் ரெடி, சாண்ட்விச் ரெடி, என்னோடய மஷ்ரூம் சூப் ரெடி. வெரி பேலன்ஸ்டு டயட் மீல் இன்றைக்கி எனக்கு. இதில் வந்து எல்லாம் இதில் ரா வெஜிடபிள், அதாவது சாலட் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரா வெஜிடபிள்ஸ் இருக்குது, இதில் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இது க்ரீன்ஸ். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி லஞ்ச் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ சாப்பிட போகிறேன். லஞ்ச் முடிஞ்சது, குக்கிங் முடிஞ்சது, கிச்சனை ஒதுக்கியாச்சு. இனி நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ரெஸ்ட் கிடையாது, யூஸ்வலாக வந்து நான் இந்த டைமில் தான் போய் கொஞ்சம் ஸ்விங் ஏதாவது பண்ணுவேன், அப்புறம் இது வீடியோ எடிட் பண்ணுறது பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன். நான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். என்னென்னா சேனல், அம்மாவோட சேனல் வந்து குட்டி ஸ்டோரிஸ் பை அம்மா, அந்த சேனலுக்கு வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. நான் கேட்டிருந்தது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. அண்ட் அம்மா வந்து ரெகுலராக இப்போ வந்து வீடியோஸ் எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுக்கு வந்து நான் ரெகுலராக நானும் அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அதுக்கு டைம் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறது, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்கேன். அண்ட் ஒன் மோர் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினச்சேன். என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து சந்தியா வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தா, அந்த டைமில் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து அவளை ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அப்போது 22 ஃபாலோவர்ஸ் என்னமோ வந்து வந்திருந்தாங்க.
எனக்கு திடீர்னு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு காரணம் வந்து நான் வீடியோல போட்ட உடனே நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்க, அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ. நீங்க வந்து இத்தனைக்கும் வந்து நீங்க பெங்களூர்ல இருக்கீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனாலும் நீங்க இது ஃபாலோ பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணணும்னு பண்ணாதவங்க வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் அவளுடைய இது இன்ஸ்டா ஐடி, நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் போட்டுடுறேன். ஓகே, ஸோ எஸ் அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு நைஸ் அண்ட் ஒரு பேலன்ஸ்டு லஞ்ச் மீலோட உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.